வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 17ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு அதாவது விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமமான நாள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நினைத்து பூஜை செய்வது மிகப்பெரிய உத்தமம். தடங்கல்கள் விலகும், நன்மைகள் நடக்கும், திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விநாயக பெருமான் தான் ஒரு மிகப்பெரிய விசேஷமான தெய்வம். ஏனென்றால் அவர்தான் சீஃப் எல்லா தெய்வத்துக்கும். விநாயக பெருமான் வந்து அமர்ந்து விட்டால் எல்லா முக்கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் வந்து அமர்ந்ததாக ஐதீகம். அதனால தான் விநாயகர் பூஜை, கணபதி பூஜை முதல்ல செய்கிறது. விநாயகருக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன், அதன் பின்பு குரு ஓரை. 10 to 11 குரு ஓரை, சுக்கர ஓரை வந்து 6 to 7, புதன் 7 to 8, சந்திரன் 8 to 9. இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏதுவான நாள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சூரிய உதயம் 5:58, திதி இன்று அதிகாலை 2:48 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:56 வரை, கேட்டை பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை, சித்த யோகம் பின்பு மாலை 4:56 வரை மரண யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் ரோகிணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். அவர்கள் அமைதியாக இருப்பது சாலச்சிறந்தது. ரிஷபராசி என்பர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம். சகோதரர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும். பணியில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது மேஷராசி என்பர்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக தடங்கல்களாக இருந்த விஷயம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி நல்லது நடக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். சித்திரை மாதம் திருமணம் செய்து கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் சித்திரையில் மழை பெய்தால் செல்வ மழை என்று சொல்வார்கள். அதுபோல சித்திரையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் நன்மைகளைத்தான் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பாள் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நடப்பது சித்திரை மாதத்தில்தான். ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த மாதத்தில்தான் பௌர்ணமி பூஜை என்று ஒரு மிகப்பெரிய விசேஷமான அம்பாள் வழிபாடு நடக்கும். சித்திரை எப்பொழுதுமே ஒரு உன்னதமான நாள், உன்னதமான மாதம். எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள்தான். இந்த சித்திரை மாதத்தில் சுப முகூர்த்தம் நிறைந்த நாள். அதுவுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய, அதாவது திருமண பிராப்தத்துக்கு ஏற்ற ஒரு மாதம். யாராவது இப்போ ஜூன் மாதம் திருமணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மே பிறக்கிறதுக்குள்ளே சித்திரை முடிவதற்குள் திருமணத்தை வைத்து விடுங்கள். வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ரிஷபராசி அன்பர்களே, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் முதலீடுகளின் மூலம் லாபம் கிடைக்கும். சமூக வலைதளங்களில் பதிவுகளை போடும்போது கவனம் வேண்டும்.
புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். நீங்கள் நினைத்த காரியம் இப்பொழுது உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். மிதுனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏனென்றால் தொழிலுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் ஆதாயம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றனால் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் முன்னேற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, தாயிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். வீடு மனை விற்பனையின் மூலம் லாபம் கிடைக்கின்ற நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடகராசி அன்பர்கள், வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது சாலச்சிறந்தது. உங்கள் மனைவி பேச்சை கேட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, மனதைரியத்தோடு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் செல்வாக்கு உயரும். வீடு மனை விற்பனையில் லாபம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொள்ள மாட்டாள். அதுதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக்கு சிம்மராசியில். அதெல்லாம் அந்யோன்யமாக இருப்பாங்க, ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். செகண்ட் ஆஃப் தான் நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆஃபில் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, இது மாதிரியான ஏட்டிக்கு போட்டியாக வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இப்போது இருக்கிற பெண்கள் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதாவது மனதில் சில மாற்றங்கள் ஏற்படணும். எல்லா பெண்களுமே ஏட்டிக்கு போட்டியாக, ஒரு 80% பெண்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். நீங்கள் திருமணம் ஆகிவிட்ட பின்னர் உங்கள் கணவன் சொல்படி தான் நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் சொல்படி தான் கணவர் கேட்க வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மாவிடம் சொல்வது, அவர்கள் ஏதாவது யோசித்து கொள்வது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பெரியவங்க கிட்ட கொண்டு போவாங்க. அது மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கன்னியாராசி அன்பர்களே, அண்டை அயலாறுகள் உதவிகரமாக இருப்பார்கள். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் மற்றும் உறவினர்களால் சிறு விரயங்கள் உண்டாகும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். அதை சுப விரயங்களாக மாற்றுவது உங்களுடைய அறிவால் தான் இருக்குது. துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் பொறுமை வேண்டும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். திடீர் யோகங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது நன்மைகள் நடக்கின்றார். ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு 7-8 வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தவங்க இப்போ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நோக்கி பிரயாணப்படப் போகிறீர்கள். நல்ல மனதிருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். விருச்சிகராசி என்பவர்களே, பணி தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படவும். பங்குதாரர்களிடம் அனுகூலமான சூழல் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே அனுசரித்து செல்லவும். தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் பொறுமை வேண்டும்.
அதிர்ஷ திசை வடக்கு எண் 2. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் நுணுக்கங்களை அறிவீர்கள். விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருப்பதால் அது சில நேரத்தில் தடங்கலாகும். அந்த தடங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை மனதால் தியானம் செய்து கொள்வதும் பிரார்த்தித்து கொள்வதும், முடிந்தால் அவரை ஒரு முறை நேராக சென்று வழிபட்டு வருவது அந்த தடைகள்லாம் நீக்கி கொடுப்பார். வெளிநாடு செல்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இப்பொழுது ஒரு பொன்னான நாள், பணம் கொட்டும். தனுசு ராசி என்பர்களே, நீண்ட நாள் உறவினர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். தொழிலில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் மரியாதைகள் அதிகரிக்கும். காலதாமதமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். இணையதளம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு இப்பொழுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படும். தனுசு ராசி என்பர்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொருள் உங்கள் கைக்கு வரும். நீ இந்த பணமே வராதுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். கவலை வேண்டாம். மகர ராசி என்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். தாய் வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முக்கிய முடிவுகள் அனைத்தையும் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது. சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டாகும். சக ஊழியர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களே, தொலைபேசியின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அறிமுகத்தின் மூலம் காரியங்களில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தினருடன் தெய்வ பணிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதில் ஒரு சில சிக்கல்கள் உங்களாலேயே ஏற்படும். ஏன்னா கும்பராசி என்பர்கள் தேவையில்லாமல் அதிமேதாவி மாதிரி யோசித்து ஒரு விஷயத்தை பண்ணி அந்த விஷயத்தின் மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கே வரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். தேவையில்லாமல் பிரியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு 3-4 மந்த்ஸு கணவன் மனைவி பிரிந்திருப்பது நிச்சயமாக நடக்கும். அதற்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். உங்கள் வாய் தான் உங்களுக்கு சத்ரு. கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெற்றிகரமான ஒரு அற்புதமான நாள். மீனராசி என்பர்களே, தந்தை வழியில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும், கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மறைமுக விமர்சனங்கள் நேரிடும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். மீனராசி என்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத சில நோய்கள் சில தொற்றுக்கள்லாம் இப்போது மீனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். ஜூலை 30 வரைக்கும் மீனராசி என்பர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வது சாலச்சிறந்தது. தனுசு ராசி புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தன்னுடைய ஹெல்த்தை பாதுகாக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஜாக்கிரதையாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கணும். இல்லைனா அவர்கள் முடிவுக்கு ஏற்றாற்போல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. அதன் பின்பு நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லிவிடுகிறேன். மீனராசி ரேவதி நட்சத்திரம், தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். விமர்சனங்கள் நேரிடும். ரேவதி நட்சத்திரம் எப்பயுமே கவனம் தேவை. ஏன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் துருதுருன்னு இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அவர்களே வாங்கி கொள்வார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். வாழ்க வளமுடன்.